டானிக் ஆற்று ரத்தம் பொரியல். உடலின் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கும் அற்புத உணவுகள். ஆட்டு ரத்தத்தில் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. சோடியம், ஒமேகா 3, போலிக் ஆசிட் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. இந்த இறைச்சியில் பாஸ்பரஸ், செலினியம், மாங்கனீஸ், இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் கேஇ, B1, B2, B3, B9, B12 போன்ற சத்துக்கள் உள்ளன. நல்ல கொழுப்புகள், அமினோ அமிலங்கள், புரோட்டீன், கனிம சத்துக்கள் என அனைத்தும் அடங்கியுள்ளன. எப்படி வண்டி ஓடுவதற்கு பெட்ரோல், டீசல் போன்றவை முக்கியமோ, அதேபோல் உடல் இயக்கம் சீராக நடைபெறுவதற்கு இரத்தம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இரத்தம்தான் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது. உடலின் இரத்தத்தின் அளவு குறைந்தால் அனீமியா என்னும் இரத்த சோகை ஏற்படும். குறிப்பாக இரத்த சோகை ஆண்களை விட பெண்களுக்குதான். காரணம், கர்ப்பம் மற்றும் மாதவிடாய் சுழற்சி அதிகம் ஏற்படும். இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டால் நகங்கள் மற்றும் சருமம் வெளுத்து போயிருப்பதோடு அதிகப்படியான சோர்வு, இரத்த அழுத்த குறைவு, தலைவலி, மூச்சுத்திணறல், கவனச்சிதறல் போன்ற பல அறிகுறிகள் தென்படும். இரத்த சோகையானது இரும்பு சத்து குறைபாடு, போலிக் ஆசிட் குறைபாடு, வைட்டமின் B12 குறைபாடு போன்றவற்றால் ஏற்படும். மேலும் இது முற்றினால் நரம்பு பாதிப்பு ஏற்படும். ஆகவே உடலில் உள்ள இரத்தத்தின் அளவை பராமரிக்க வேண்டியது அவசியம். ஜேயோ சுவை தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தோழிகளுக்கு என்ன சமையல்னா, ஆட்டு ரத்தம் பொரியல் நம்ம செஞ்சு காட்ட போறோங்க. நிறைய பேத்துக்கு இது செய்ய தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இது நம்ம செஞ்சு காட்ட போறோம். இது சூப்பரா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டு ரத்தம் பொரியலுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் இப்படி ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பொடியா, இப்போ முட்டைக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா ஆனியன், அந்த மாதிரி பொடியா இப்படி வந்து ஒரு 2 ஆனியனும் ஒரு 3 பச்சை மிளகாவும் தேவையான அளவு கருவேப்பிலையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இதில் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போட்ட ஆனியன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து ஆட்டு ரத்தம் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து தண்ணி விடும் இது இந்த மாதிரி. அதை வந்து நல்லா நம்ம கை போட்டு நல்லா இப்படி பிசறிக்கலாம். ஆனது இந்த மாதிரி நல்லா நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இதை நம்ம ஊற்றிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேக வேக பாருங்க அந்த ரத்தத்தோட கலர்லாம் மாறும். இப்போ லாஸ்ட்ல நம்ம மஞ்சத்தூள் போடலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் இது லாஸ்ட் எப்படி இது முட்டை பொரியல் மாதிரி வருதுன்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நல்லா மஞ்சத்தூள் போடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும் நம்மளுக்கு, அந்த ரத்தத்தோட பச்சை வாடை. அதனால் மஞ்சத்தூள் நல்லா கொஞ்சம் நிறையா போட்டு இந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். நல்லா 1-10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் கடைசியாக எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரத்த பொரியல் பாருங்க நம்ம இப்போ எப்படி போட்டோம். இப்போ வந்து இவ்வளோ எவ்வளோ இதாக ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாவோட நீங்கள் போதும்னா கூட நீங்கள் இப்படியே இறக்கிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்குதுன்றவங்களுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நல்ல ஒரு அரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதாவது நம்ம மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டோம், நம்ம குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
நல்லா உதிரி உதிரியாக முட்டை பொரியலாட்டம் வந்துருச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆட்டு ரத்தம் வந்து ரத்தம் இல்லாதவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இது மாதம் ஒன் டைம் ஆகுது, நீங்கள் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டு ரத்தம் வந்து நீங்கள் வந்து முட்டை பொரியல் மாதிரி பண்ணி அப்படியேவும் சாப்பிட்லாம், நல்லது. இந்த மாதிரி ரசம் சாதத்தோட சாப்பிட்டீங்களா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம் பாருங்கள், தக்காளி ரசமும் ஆட்டு ரத்தம் பொரியலும் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.